ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் லக்கி லாராவுக்கு அவங்க குட்டியிலேருந்தே, அதாவது ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டதுலேருந்தே நான் ஒரு சிரப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. ஸோ அம்மா வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பப்பீஸ் நார்மலாக வளர்ந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த டை எதுவுமே இல்லாமல் இருக்கிறனால. அண்டு குளித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இதாக்கிடுறாங்க. அண்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ ரீசெண்டாக இப்போ ஒரு கமெண்ட்ஸ் நான் படித்தது என்ன அப்படின்னா, அக்கா பப்பி வந்து 7 டேஸாக ஒழுங்காக சாப்பிட மாட்டுது அண்டு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பப்பீஸ் வந்து ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கு ஏதாவது செரிமான ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அது சரியாகிற வரைக்குமே அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, பட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சுத்தமாக சாப்பிடல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அண்ட் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்கிறேன். தெரியலை அப்படின்றப்ப நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து நான் அப்போ தான் பப்பீஸ் வளர்க்குறேன். ஏன்னா ப்ராப்பராக பப்பீஸ் இப்போ தான் ஒரு பப்பி ரெண்டு பப்பி வளர்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அவ்வளோதானே தவிர எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்லாம் சொல்லலை. நான் தெரிஞ்சுக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நான் என்னோடய பப்பீஸ்க்கு ஒரு அவங்க 45 டேஸ் வேக்சினேஷன் போட்ட ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டதுலேருந்து ஒரு கால்சியம் ஷிரப் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அது வந்து நான் என்ன அப்படின்றத உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது எப்படி கொடுக்குறது அப்படின்றதே சொல்ல போகிறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறீங்க, நான் தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நானே டைரெக்டாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு வெட்டினரி டாக்டரோட நம்பர் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். யா ஓகே. அண்ட் நான் சொன்ன சிரப் வந்து இது தான். ஸோ இந்த சிரப் வந்து கால்சியம் சிரப் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னோடய பப்பீஸ் நான் சொன்ன மாதிரி 45 நாள் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இது கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 2வது போர்ட்டல் தான். ஸோ நடுவில் நான் ப்ராப்பராக கொடுக்கல. அதுக்கப்புறம் இது இந்த இதை பற்றி டாக்டர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் யாது கண்டிப்பாக கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் இந்த சிரப் வந்து கால்சியம் சிரப்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்ம பப்பீஸோட நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இந்த மாதிரி இதுக்கு தான். அண்ட் எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு பேருக்கும் இந்த கால்சியம் சிரப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டீவார்மிங் மருந்தாகவே இருந்தாலும் சரி, ஸோ மருந்து அப்படி நாளே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் பாட்டிலை எடுத்த உடனே லக்கி வந்து வந்துட்டான். ஸோ எப்பயுமே எந்த ஒரு சிரப்பையோ இல்லை டீவார்மிங் இதையோ நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் அண்ட் இந்த பில்லரில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் 1 மூடி கொடுப்பேன். ஸோ ஒரு ஆளுக்கு 1 மூடி அப்படின்ற மாதிரி தான் கொடுக்க சொன்னாங்க. இது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, உங்கள் பப்பி ஒரு வேளை என் பப்பி வந்து நல்லா இதை விருப்பப்பட்டு கேட்குறாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ஜூஸ் மாதிரி கேட்குறாங்க அப்படின்றனால நான் ஈஸியாக கொடுத்துட்றேன். ஒரு சில பப்பீஸ் வந்து வேணான்ற மாதிரி அடமடிப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை ஃபுட்டில் கலந்து கொடுத்துடலாம். நான் வந்து குட்டியில் இதை ஃபுட்டில் தான் கலந்து கொடுத்தேன். ஸோ ஃபுட்டில் கலந்து கொடுக்குறப்ப ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், டாக்டர்கிட்ட கேட்டப்ப இது எப்படி தான் கொடுக்கணுமா, வேறு வழி இல்லையா, இல்லை பப்பீஸ் ஒழுங்காக குடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஃபுட்டில் கலந்து கொடுங்க, இல்லைனா டைரெக்டாகவே கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, பட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து மத்தியான சாப்பாடோ காலையில் சாப்பாடோ அவங்க சாப்பிட்டு முடிப்பாங்கன்னா அந்த டைமிங்கில் கொடுங்க. நான் எப்போயுமே காலையில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுப்பேன், இல்லைனா மத்தியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுப்பேன். ஸோ என்னோடய பப்பீஸ் வந்து காலையில் 10 மணி 9 மணிக்கு ஒரு டைம் சாப்பிடுவாங்க, மத்தியானம் 2 மணி 3 மணி போல் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சாப்பிட்ற டைமில் நான் கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ அடமுடிச்சாங்களோ அவ்வளோக்கு அதை குடிக்கும்போதும் அடமுடிப்பாங்க. ஸோ பட் குடிப்பாங்க, ரொம்ப ஒரே இதாக நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து லாராவுக்கு ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு கொடுக்கும்போது இன்னொருத்தர் வந்து கேட்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கால்சியம் ஷப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை பற்றி நான் ஆல்ரெடி வேக்சினேஷன் போட்ட வீடியோஸ்லேயே எனக்கு கொஞ்சம் மெடிஷன்லாம் கொடுத்துருக்கேன்.
போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலும் இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இது குட்டி பப்பிலேருந்து பெரிய டாக்ஸ் வரைக்குமே கொடுக்கலாம். ஸோ குட்டி பப்பிக்கு எவ்வளோ, டாக்ஸுக்கு எவ்வளோ அப்படின்றது இந்த பாட்டில் அட்டையோட சைட்லேயே இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை, ஒரு 70 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும், 69 சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இது வந்து பப்பீஸ்க்கு ஒரு மூடி, ஒரு நாளைக்கு ஒரு மூடி. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாப்பாடு சாப்பிடும் போதெல்லாம் கொடுக்கணும்னு இல்லை, அதாவது ஒவ்வொரு டைம் சாப்பாடுக்கு அப்புறமும் கொடுக்கணுமா இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் கேட்குறீங்க, அதனால தான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு டைம் சாப்பாடுக்கு அப்புறமும் கொடுக்கணும்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு மூடி. அது அவங்க என்ன டைம் சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்லேயே கூட கலந்து கொடுத்துடலாம், ஒரு நாளைக்கு ஒரு மூடி அப்படின்ற அளவுக்கு. ஸோ இது வந்து டாக்ஸ் அண்ட் பப்பீஸ் கேட்ஸுக்கு, கேட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாட்டிலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மற்ற இதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய பப்பீஸ்க்கு கொடுக்கலாம், பப்பீஸ்க்கு கொடுக்கலாம், இது கண்டிப்பாக டாக்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ இது கால்சியம் சிரப் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் அண்டு ஸ்ட்ராங் போன்காக கொடுக்குறது தான். இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லது, கண்டிப்பாக நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பை பை, சி யூ.